முதலில் பிரச்சனை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பிரச்சனைக்கு எப்படி நான் வந்து அறிவு பூர்வமாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு பூர்வமாகவோ நான் எப்படி சொல்யூஷனை அணுக போகிறேன்றது முதல்ல பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சால் தான் தெரியும். ஆமாவா இல்லையா? சினிமாவும் வாழ்க்கையும் வெவ்வேறே கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். இறைவன் இயக்குகிறார், நீங்கள் நடிக்கின்றீர்கள். டைரக்டர் இயக்குகிறாரு, ஆக்டர் நீங்கள் நடிக்கிறீங்க, அவ்வளோதான். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ரெண்டு எதா இருக்கா? இறைவன் உணர்த்துறார், காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலையில் படிக்கிறார். அப்போ ஞானம் ஓப்பன் ஆகுது, எல்லாத்தையும் தூக்கி ரோட்டில் கொட்டுங்கடான்னு போயிட்டார் அவர் வாட்டுக்கு. இறைவன் கொடுக்காம மூச்சு கிடையாது, இறைவன் கொடுக்காம உடல் அங்கங்கள் கிடையாது, இறைவன் கொடுக்காம வாய்ப்பு கிடையாது, இறைவன் கொடுக்காம உயிர் கிடையாது, இறைவன் கொடுக்காமல் எதுவும் கிடையாது. எல்லாமே இன்னொருத்தன்ட்டு பிச்சை வாங்கி தான் நம்மளே பில்டப் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அவனுக்கு உண்மையாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நம்மளோட மெயினான நோக்கம் என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இந்த பிறவி எனும் பெரும் சுழற்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும். என் பேர் ராஜா, நான் இந்த லோக்கல் கோயம்புத்தூர் தான். மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்கிற தெய்வ மகன் சொல்லலாம், இல்லைன்னா கடவுளின் ஒரு அவதாரம் சொல்லலாம். இவர் யூடியூப் வந்து கிட்டத்தட்ட நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு எல்லாம் அப்படி யூடியூப் பார்ப்பேன், ரொம்ப வேதனையாக இருக்கும்போது யூடியூப் யார் என்னால் பேசுகிறாங்க கேட்கும்போது, இவர் ஓப்பனாக பேசும்போது எனக்கு பயம் ஆகி போச்சு. என்னடா இவ்வளோ சீக்கிரட்டு இப்படி ஓப்பன், இந்த ஞானத்தை பற்றி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிருங்க. ரொம்ப இவர் குரு பூர்ணிமாவில் வந்து சும்மா வீட்டில் ஒரு பெரிய டென்ஷன், ஏன்னா நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பல லட்ச ரூபா போச்சு, இப்பவும் போச்சு அப்படிங்கும்போது பார்க்கும்போது லைவில் கொடுத்துட்ருக்காரு கிளாஸ். என் ஒய்ஃபில் தூங்கிட்டான், பெட்ரூம் தூங்கினா பையன் பெட்டில் தூங்கிட்டு இருக்கான். நான் வந்து சரி டோரை சாத்தி தனியாக உட்கார சொன்னார், உட்காந்து ஹெட்செட்டை போட்டு பார்க்குறேன். சொல்கிறார் கண்ணு முடி ஒன்று என்ன வேணால் நடக்குங்கிறாரு. என்னடா என்ன வேணால் நடக்குங்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இவர் சொல்ல சொல்ல அந்த சொல்ல சொல்ல என் கண்ணில் இந்த கண்ணில் தண்ணி போகுது, இதில் போகல, இதில் போயிட்டே இருக்குது, ஒன்றுமே புரியல. என்னடா அது? அதுக்கப்புறம் சொன்னார், இது ஒரு மடங்கு தான் பரம்பொருள், நீங்கள் வந்து அந்த பயிற்சி எடுத்தீங்க தியான பயிற்சி 1000 மடங்குனாரு. என்னடா ஒரு மடங்கு இந்த போடு போடுது, 1000 மடங்கு நம்மளை இங்கே வைக்குமா, மேலே தூக்கிட்டு போயிருமா அப்படி தான் நினச்சேன். நான் வந்து அன்னதானம்லாம் பண்ணது கிடையாது, எந்த இதுவும் பண்ணது கிடையாது. இவர் வீடியோ பார்த்து என்னால் முடிஞ்சது என்ன பண்ணால் ரொம்ப கஷ்டம்தான். எந்த தொடர்ந்து ஒரு 1 வீக் நான் ஜிபேல போட்டுருந்த ஒரு சின்ன அமௌண்ட் போட்டேன். அதுக்கப்புறம் யோசனை பண்ணேன், என்ன சொன்னார், நீங்களே முடிஞ்சது பண்ணுங்க தான் சொல்லியிருக்காரு, ஏன் பண்ணக்கூடாது? ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சிலிண்டர் அடுப்பு எல்லாமே எடுத்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் மே 23 இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி 10 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனைகளையே தான் பார்த்துட்டு இருந்தோம், ஆமாவா இல்லையா? சொல்யூஷன் எங்கடா சொல்லவே இல்லையே, தோணுச்சா தோணலையா? முதல்ல பிரச்சனையே என்னன்னு தெரியாம நம்ம எப்படி சொல்யூஷனுக்கு போறது? முதலில் பிரச்சனை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பிரச்சனைக்கு எப்படி நான் வந்து அறிவு பூர்வமாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு பூர்வமாகவோ நான் எப்படி சொல்யூஷனை அணுக போகிறேன்றதே முதல்ல பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சால் தான் தெரியும், ஆமாவா இல்லையா? நம்ம பிரச்சனையே என்னன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனை வெளியில் கிடையாது, பிரச்சனை இருக்கிறதே நமக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் உள்ளுக்குள்ளே சரி பண்ணிட்டீங்கன்னா வெளியில் எல்லாமே சரியாயிரும், சரியாயிரும்னா உங்களை பாதிக்காது. வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை, வெளியே இருக்கக்கூடிய சம்பவங்களை, வெளியே நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? எனது சக்திக்கு மீறிய செயல்களை, எனது ஆற்றலிற்கு மீறிய செயல்களை, எனது கான்சியஸ்னஸே இல்லாமல் நடக்கக்கூடிய பல சம்பவங்களுக்கு நானே நினைத்தாலும் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கவும் முடியாது, அதை என்னால் கண்ட்ரோலும் பண்ண முடியாதுன்ற பக்குவ நிலைகளுக்கு நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனைனா மனுஷனால் எல்லாம் முடியும்னு நினைக்கிறீங்க. முடியவே முடியாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது, முடியும். அதுக்கு நான் ஆகக்கூடிய கால சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் மிக சிறந்த சிற்பியாக இருக்கீங்க, டக்குன்னு என்னை மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்டு பேச ஆரம்பிச்சிங்கன்னா பேசவே மாட்டீங்கன்னு சொல்ல பல வருடங்கள் ஆகும். அந்த பல வருடங்கள் கடந்ததுக்கு அப்புறமும் நீங்க அதே நிலையில அதே மாதிரி அடையணும் அப்படின்னா இந்த ஜென்மம் பத்தாம நீங்க அடுத்த ஜென்மம் கூட எடுக்கலாம். எந்த ஆசைக்காக இந்த உடலை விட்டு நீங்கள் உயிரை விடுகின்றீர்களோ அந்த ஆசைக்காக அடுத்த பிறவி என்பது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமெரிக்க அதிபராக என்ன பண்ண போறீங்க நீங்க? அப்படிலாம் ஒரு தாட், இப்ப அந்த தாட்டுக்கெல்லாம் உயிர் கொடுத்தா என்ன ஆகும்? நிம்மதி போகும், இங்கிலீஷ் கத்துக்கணும், அந்த நாட்டுக்கு போய் சிட்டிசன்ஷிப் வாங்கணும், விசாவே கொடுக்க மாட்டானு எங்கே போய் சிட்டிசன்ஷிப் வாங்குறது? அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய உள்கட்சி பூசல்கள் அந்த இதெல்லாம் சமாளித்து வந்து நின்று நீங்கள் அப்பா அதுக்காக படைக்க போடலன்னு ஏற்றுக்கணும். முடிஞ்சு இங்கேயே முடிஞ்சா? நாங்கள்லாம் சினிமாவில் கதை எழுதும்போது என்ன பண்ணுவோன்னா கதை எழுதி, சீன் எழுதி, டைலாக் எழுதி, ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் எழுதி
ஸ்பாட்டுக்கு போய் 2.5 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணி ஒரு ஷார்ட் ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா எடிட்டரு ஈஸியாக பார்த்துட்டு இது வேண்டாம் லென்த் ஓவராக இருக்குன்னு எடிட் பண்ணி விட்ருவான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நீ என்னடா எடிட்டர் எடிட் பண்ணுறது, நான் கதை எழுதும் போதே இது தேவை தேவையில்லை நம்ம திங்கிங்லேயே எடிட் பண்ணிடுறோம். எவ்வளோ செலவு மிச்சம், எவ்வளோ நேரம் மிச்சம், எத்தனை விஷயங்கள் மிச்சம். உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா சினிமாவும் வாழ்க்கையும் வெவ்வேறே கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். இறைவன் இயக்குகிறார், நீங்கள் நடிக்கின்றீர்கள். டைரக்டர் இயக்குறாரு, ஆக்டர் நீங்கள் நடிக்கிறீங்க, அவ்வளோதான். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டும் எதா இருக்கா? வள்ளல் பெருமான் ஆயக்கலைகள் 64 ஓதாமல் உணரப்பெற்றேன் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. யாருமே சொல்லிக் கொடுக்காம 64 கலைகளும் அவருக்கு அசால்ட்டாக வருது. சரி நான் இல்லைன்னு சொல்ல, 64 கலையும் அவர் பயன்படுத்தி உச்சகட்ட நிலையே அவர் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரா? வந்தது கிடச்சிது, ஃபீல் பண்ணார், சங்கீதம் பாடினார், கர்நாடகா என்னென்னமோ பாடுறாரு, என்னென்னமோ உணர்றாரு, தங்கமாக மாத்துறாரு, அதை மாத்துறாரு, இதை எல்லாம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. நான் இல்லைன்னு சொல்லலை, எதை நோக்கி பயணம் செய்தார் அவர்? இறைவன் ஒருவனை தான். என்ன நீ பட்டினத்தாருக்கு மாரி மேலேயா பெரிய கோடீஸ்வரன்? நீங்கள் தெரியாமல் தான் கேட்குறேன், எவ்வளோ சொத்து வச்சுருப்பீங்க மிஞ்சி மிஞ்சி போனால்? 1000 கோடி? காமெடி பண்ணாது தம்பி, ஏச்சுக்கு தான் இருந்துட்டு போட்டு. இப்போ என்ன, 1000 கோடி நமக்கு சொத்து இருக்கு, வேணாம் 1 லட்சம் கோடி வச்சுப்போமா? 1 லட்சம் பட்டினத்தார் யார் அப்படின்னா, அரசனுக்கே கடன் கொடுத்தவர், அந்த காலத்திலே கடல் கடந்து போய் வணிகம் செஞ்சவர். அவர்கிட்ட இல்லாத விலை மதிப்பான பொருட்களே இல்லை, விலை மதிப்பில்லாத பொருட்களும் இருக்கு, உயர்ந்த கட்ட மதிப்பில் இருந்த பொருட்களும் இருக்கு. இறைவன் உணர்த்துறார், காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலையில் படிக்கிறார். அப்போ ஞானம் ஓப்பன் ஆகுது, எல்லாத்தையும் தூக்கி ரோட்டில் கொட்டுங்கடான்னு போயிட்டார் அவர் வாட்டுக்கு. போட்டெல்லாம் பேசி பிரோஜனமே இல்லை, அவங்க திருத்தவும் முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. எனக்கு புரியறதுக்கே எத்தனை வருஷம் ஆகுது, இனி உங்களுக்கெல்லாம் புரியறதுக்கு இறைவா என்ன எத்தனை வருஷம் ஆகுன்னு எல்லாத்தையும் தூக்கி ரோட்டில் கொட்டுங்கடான்னு அவர் வாட்டு துண்டை கட்டிட்டு கிளம்பிட்டார். அதுக்காக அவங்கள அப்படி கிளம்புங்கன்னு நான் சொல்லலை. நம்ம ஆணவம் அழிவதற்குண்டான வாய்ப்பு எங்கேயுமே கொடுக்கவே மாட்டீங்களே. இறைவன் கொடுக்காம மூச்சு கிடையாது, இறைவன் கொடுக்காம உடல் அங்கங்கள் கிடையாது, இறைவன் கொடுக்காம வாய்ப்பு கிடையாது, இறைவன் கொடுக்காம உயிர் கிடையாது, இறைவன் கொடுக்காமல் எதுவும் கிடையாது. எல்லாமே இன்னொருத்தன்ட்டு பிச்சை வாங்கி தான் நம்மளே பில்டப் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவனுக்கு உண்மையா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அடுத்த 1 மணி நேரத்துக்கு காற்று எல்லாமே சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னு வச்சுப்போம். நீங்க இது நாள் வரையும் என்னது புடிங்கிட்டு தான்டா இருக்கீங்க, உங்களால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் அடுத்த 1 மணி நேரத்துக்கு உலகம் ஃபுல்லா எந்த இடத்துலையும் நான் வரமாட்டேன் நின்றுக்குது இருக்கிற இடத்துலயே, என்ன பண்ணுவீங்க? அது காத்துங்க, அதுக்கு அறிவு இல்லைங்க, அதெல்லாம் வந்துருங்க அப்படின்றீங்களா? பஞ்ச பூதத்துல ஒரு பூதம், அது சாதாரண விஷயமே கிடையாது. அவ்வளவு ஆற்றல் மிகுந்தது, அவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. அது நினைச்சதுன்னா நிறுத்த முடியும், முடியாதுலாம் கிடையாது. என்ன அதுக்கு நான் உயிர் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உயிர் என்ன, நீங்க சொல்ற ஃபார்ம்ல தான் இருக்குமா உயிர்? அதோட ஃபார்ம்ல இருக்காதா உயிர்? செயல் செய்தால் வினை என்ற ஒன்று வரும், வினை என்ற ஒன்று வந்தால் அனுபவித்தே தீர வேண்டும். அது நல்ல வினையாகவும் இருக்கலாம், கெட்ட வினையாகவும் இருக்கலாம். நம்ம லாட்ரி சீட்டில் 100 கோடி ரூபா விழுந்தாலும் வினை தான், 100 கோடி ரூபா விழுகலனாலும் வினை தான். நீங்கள் இந்த வினையிலிருந்து எப்படி வெளியில் வரணும்னு தான் பார்க்கணுமே தவிர, மறுபடியும் அடுத்த லாட்ரி சீட்டில் காசு ஒழுகுமா, அடுத்து நான் உயர்ந்த கட்டத்துக்கு போக மாட்டேனா, இன்னும் இதை பண்ண மாட்டேனா, அதை பண்ண மாட்டேனான்னு சுற்றி திரியக்கூடாது. கிளியர்? நம்மளோட மெயினான நோக்கம் என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இந்த பிறவி எனும் பெரும் சுழற்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? இத பிறவி பெருங்கடல் சொல்லுங்க, நல்லா தான் சொல்றீங்க, சொல்லுங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்படின்னா என்ன? இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பட் விளக்கம் தெரியல, விளக்கம் தெரிஞ்சாலும் மறந்துடுறீங்க. பிறவி என்பது பெரும் கடல், இதை நீங்கள் நீந்தி கடக்க வேண்டும். இதை நீங்கள் நீந்தி கடக்கவில்லை என்றால் இந்த பிறப்பின் சுழற்சியில் சிக்கி கொண்டு தவிப்பீர்கள் சொல்லிட்டான். ஏன் அதை வேல்யூ பண்ண மாட்டீங்க? பொய்யா இருக்குமோண்ணா? உலக பொதுமறை, திருக்குறள் எப்படி உலக பொதுமறை? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் எல்லா உயிர்களும் ஒரு தத்துவத்தை எப்படி ஏத்துக்கும்? 1330 குறளும் ஏத்துக்குச்சு. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பிறவி என்பது பெருங்கடல், நீ நீந்தி கடக்க வேண்டும், நீந்தவில்லை என்றால் சிக்கிக்கொள்வாய்ங்கிறார். எப்ப நீந்த போறீங்க? எப்ப பார்த்தாலும் இட்லி சுடுறது தோசை சுடுறதே புலப்பா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்க கர்மாவை எப்ப சுட்டு எரிக்க போறீங்க? பரம்பொருளின் கருணையினால
உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.